Siyabhavat bhakta janati handagupadutta manhesha vijarya dhunnam Stambe vadara stamananya labhyam lakshmi narsumam sharanam prabhatye Srimadesi lakshmi narsumma parabrahmane namaham Asmat guru paramparaye namaham Alva thiruvadigale sharanam Embermana thiruvadigale sharanam Sirundrudupul thiruvengad modiyan thiruvadigale sharanam ஸ்ரீமான் வெங்கடநாதாரிய கவிதார்க்கிக கேசரி வேதாந்தாச்சாரிய வரியோமே சந்நிதத்தாம் சதா ஹிருதி. வி ஆர் என்ஜாயிங் தி ஹவு மெனி சீரீஸ். இன் தட் வி ஆர் டிஸ்கஸிங் தி துவாதச திருநாமம்ஸ், தி 12 நாமாஸ் வி யூஸ் எவ்ரி டே இன் அவர் ரிச்சுவல்ஸ் அண்ட் எவ்ரி திங் ஆஃப் ஸ்ரீவன் நாராயணா. ஸோ ஃபார் வி ஹவ் சீன் கேசவ, நாராயண, மாதவ, கோவிந்த. இன் தி லாஸ்ட் லெக்சர் வி ஸ்டார்டட் டிஸ்கஸிங் தி நெக்ஸ்ட் நேம் விஷ்ணு. வி வில் கண்டின்யூ தி சேம் நேம் டுடே ஆல்சோ. அமங் தி ஸ்ரீமன் நாராயணாஸ் திவ்ய திருநாமம், 12 ஆஃப் தம் ஆர் வெரி மச் செரிஷ்ட். தட் இஸ் வை கண்டினியூஸ்லி வி ஆர் டூயிங் தோஸ் திங்ஸ் இன் அவர் ரிச்சுவல்ஸ். அமங் தட் ஒன், தி விஷ்ணு நாமம் இஸ் வெரி வைட்லி யூஸ்ட் இன் தி சான்ஸ்கிரிட் வேதாஸ் அண்ட் தி உபநிஷஸ் யூ டேக், வெதர் இஸ் ரிக்வேதா யஜுர்வேதா, வெரி ப்ரொஃபவுண்ட்லி மெனி மெனி பிளேசஸ் யூ ஃபைண்ட் விஷ்ணு நாமா. மேபி இட் இஸ் பிகாஸ் பிரம்மா, விஷ்ணு, சிவா, தி திருமூர்த்தி ஸ்டாக் டு மோஸ்ட் ஆஃப் தி டைம், ஸோ தட் இஸ் வெர் இட் மைட் பி தி விஷ்ணு நாமம். பட் சம்ஹவ் அவர் ஆச்சாரியாஸ் அண்ட் ஆழ்வார்ஸ் தே ப்ரிஃபர்டு தி நேம் நாராயணா. இன் அஷ்டாட்சரம் அண்ட் எவ்ரிவேர் வி ஃபைண்ட் ஓன்லி தி நாராயண நாம். நான் கண்டுகொண்டேன் நாராயணா என்னும் நாமம். ஸோ நான் கண்டுகொண்டேன் விஷ்ணு என்ற நாமம். திருமங்கை ஆழ்வார் டிட் நாட் சே லைக் தட். ஓன்லி ஈ சேட் அபவுட் தி நாராயணா. அண்ட் இன் மெனி பிளேசஸ் நாராயணா இஸ் எம்ஃபசைஸ் பை தி ஆழ்வார்ஸ் அண்ட் ஆச்சாரியாஸ். இட் இஸ் ஆல்சோ ஸ்பெசிஃபைட் இன் தி உபநிஷஸ், பட் இஸ் ஆஃப் எ லெஸர் எக்ஸ்டென்ட் கம்பேர்ட் டு தி விஷ்ணு நாமம். வேதாஸ் அண்ட் உபனிஷத் ஹைலைட் மோர் விஷ்ணு தென் தி நாராயணா. வி ரெஃபர் போத் ஆஃப் தம். இன்ஃபேக்ட் வி டேக் இட் ஆஸ் இட் இஸ் வாட் தி பிரமாணா சேஸ் அண்ட் தி ஆழ்வார்ஸ் ஆச்சாரியாஸ் ரெக்கமெண்ட். வி ஜஸ்ட் டேக் இட் வாட் எவர் இட் இஸ். ஸோ ஆஃப்டர் ஆல் போத் ஆஃப் தம் ஆர் டாக்கிங் அபவுட் தி சேம் பர்சனாலிட்டி, ஸ்ரீமன் நாராயணா. கண்டினியூங் தி விஷ்ணு திருநாமம், சுவாமி தேசிகா சேசிந்தி பன்னிரு நாமம். விட்டு வல வயிற்றின் கண் வடக்கும் விடாது நின்று மட்டவிழ் தாமரை தாது நிறம் கொண்ட மேனியனாய் தொட்ட கலப்பைகள் ஈரிரண்டாலும் துயர் அறுக்கும் கட்டெழில் சோலை கருகிரி மேல் நின்ற கற்பகமே. So he starts this pasuram with the word vittu, because several meanings for this word vittu. One of them is the Vishnu. Vishnu is a Sanskrit word. When you deal with the two languages, certain letters and phrase, what you say in one language may not be found in the another. For example, in the Sanskritam you find sha, sa, all of them. Dosing and sa, all of them are not there in Tamil. There's only one cha, that is all we have in Tamil. Similarly, Tamil has got a word called il, ta, mi, il. That il word, you don't find it in the Sanskrit. So, when you are translating one to the other, somewhere or other we have to make a compromise on that one. So, because Vishnu is not there, Vishnu. See, similarly, when you say bhakti, it's not there, so patti, you write like that. Similar to that one, Vishnu, instead of that, vittu. That is what we write. Vittu, when you say that one in Tamil, that is the Lord Vishnu we are referring into that one. And the Lord vittu in this pasuram, the one who is in the Karigiri male, Devadi Rajan, Varadaraja Perumal, who assumes the rubam of the Vishnu. So, Vittu,
வலவயிற்றின் கண் வடக்கும் விடாது நின்று. வல மீன்ஸ் ரைட் சைடு, வயிற்றின் கண் ஆன் தி ஸ்டமக், வடக்கும் ஆன் தி நார்த், விடாது நின்று, ஸ்டாண்டர் வித்தவுட் கிவிங் அப். விஷ்ணு ஸ்டேஸ் ஆன் தி ரைட் சைட் ஆஃப் தி ஸ்டமக் ரீஜன். ஸோ வென் யூ புட் தி திருமன் ஆல் ஆஃப் தம், ஸ்ரீ வைஷ்ணவா மேல், வென் தே புட் தி 12 திருமன்ஸ், வாட் இஸ் தி ஆர்டர் இன் விச் யூ புட் தட் ஒன்? கேசவாய நமஹா, ஓம் கேசவாய நமஹா ஆன் தி ஃபோர் ஹெட். ஓம் நாராயணாய நமஹா இன் தி மிடில் ஆஃப் தி ஸ்டமக். ஓம் மாதவாய நமஹா தி செஸ்ட். அண்ட் தென் ஓம் கோவிந்தாய நமஹா இன் தி மிடில் ஆஃப் தி த்ரோட். அண்ட் தென் யூ கம் இன் டு தி அட் தி பாடம். ஓம் விஷ்ணவே நமஹா ஆன் தி ஸ்டமக் ஆன் தி ரைட் சைட். ஸோ தட் இஸ் வாட் சுவாமி தேசியன் ரைட்ஸ். வல வயிற்றின் கண் ஆன் தி ரைட் சைட் ஆஃப் தி யுவர் ஸ்டமக், வடக்கும் நின்று. தி டிரெக்ஷன் வாட் தி பெருமாள் இஸ் ஃபேஸிங் இஸ் தி நார்த், நார்தன் டிரெக்ஷன். விடாது நின்று, நாட் லிவிங், நாட் கிவிங் அப், ஸ்டாண்டிங் தேர் டு ப்ரொடெக்ட். ஸோ வென் யூ லுக் அட் திஸ் ஒன் இன் தி நம்மாழ்வார் பாசுரம், ஸோ யூ அண்டர்ஸ்டாண்ட் வாய் சுவாமி தேசிகன் புட் விடாது நின்று. மட்டவிழ் தாமரை தாது நிறம் கொண்ட மேனியனாய், மட்டு மீன்ஸ் தேன், தட் மீன்ஸ் ஹனி ஆர் எனி ஸ்வீட் ஜூஸ். அவிழ்கிறது மீன்ஸ் பிகம் லூஸ் கிவிங் அப். தாமரை இஸ் லோட்டஸ் ஃப்ளவர். ஸோ மட்டு அவிழ் தாமரை மீன்ஸ் தி ஹனி இஸ் ட்ரிப்பிங் ஃப்ரம் தட் லோட்டஸ் ஃப்ளவர், தட் கைண்ட் ஆஃப் எ லோட்டஸ் ஃப்ளவர். தாது 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 மீன்ஸ் தாது, வென் யூ சே தட் ஒன் இஸ் அ சம்ஸ்கிருத வேர்ட், இட்ஸ் ஆக்சுவலி மினரல், ஃபாசில், ரூட், நேச்சுரல் ப்ராடக்ட், தோஸ் ஆர் ஆல் தாது. ஸோ லோட்டஸ் ஃப்ளவர் வேர் தி ஹனி இஸ் ட்ரிப்பிங், வேர் யூ கேன் ஃபைண்ட் தி தாது, தட் இஸ் தி மகரந்தம், தட் இஸ் தி பாலன், பாலன் டஸ்ட் யூ வில் ஃபைண்ட் தட் ஒன். தட் பாலன் டஸ்ட் நிறம் கொண்ட, தி கலர் ஆஃப் தி பாலன் டஸ்ட் இஸ் yellow, usually light golden yellow. மட்டவிழ் தாமரை தாது நிறங்கொண்ட மேனியனாய், what is the color of this Bhagavan Vishnu? It is golden yellow, just like the pollen that you can find on the honey dripping lotus. So that is what he says, the golden yellow color, that is for the color of the Lord Vishnu. தொட்ட கலப்பைகள் ஈரிரண்டாலும் துயர் அறுக்கும், தொட்ட இஸ் டச்சிங், கலப்பை மீன்ஸ் ஃப்ளோ, ஈர் இரண்டு, டூ டைம்ஸ் டூ ஃபோர் ஆஃப் தம், இஸ் டச்சிங் தி ஃபோர் ப்ளோஸ் பிகாஸ் இஸ் ஹேவிங் தி ஃபோர் ஹேண்ட்ஸ், இன் ஆல் தி ஃபோர் ஹேண்ட்ஸ் இஸ் ஹேவிங் தி ஃப்ளோ, தட் இஸ் தி வெப்பன். துயர் அறுக்கும், துயர் மீன்ஸ் மிசரி, அகனி, டெஸ்பேர், சாரோ, கிரீஃப், trouble, all of them is the tuyar. Arukum means cut off, break, separate, remove. So tuyar arukum means all the problems will be extinguished. To protect me and to chase away from what is the biggest problem we are having? Samsaram. And the samsara brings its own sorrows. All of them is going to remove. The biggest one, the birth death cycle, that is the agony we are having. So who is doing all of them? Lord Vishnu is going to do. What is he carrying? Four plows he is carrying to do that one. What color is the one? Is a golden yellow color. And that is what he is saying. Who is that Vishnu? When you ask, Swami Desigan says all the 12 Tirunamams is Devadirajan. கட்டெழில் சோலை கரிகிரி, கட்டு மீன்ஸ் டையிங் டுகெதர், பண்டில், பேக்கேஜ். எழில் மீன்ஸ் பியூட்டி, கிரேஸ்ஃபுல்னஸ், எலகன்ஸ். கட்டெழில் மீன்ஸ் ஆல் தி பியூட்டிஸ் ஆர் அக்யூமுலேட்டட் அண்ட் புட் டுகெதர். சோலை மீன்ஸ் கார்டன், ஆர்ச்சர்ட். கரிகிரி மேல் சச் எ பியூட்டிஃபுல், ஆல் தி கார்டன்ஸ் ஆர் சரௌண்டிங் திஸ் கரிகிரி, ஹஸ்திகிரி, யானைமலை, and surrounded by all these things, மேல் நின்ற கற்பகமே, on that place, ஹஸ்திகிரி, அதன் மேல், on top of that, நின்ற, standing, கற்பகமே, கற்பகம் means boon granting tree. Standing on top of the ஹஸ்திகிரி mountain, hill, is that கற்பக விருக்ஷம், the boon granting tree. Who is that கற்பக விருக்ஷம்?
nothing other than Lord Devadirajan. Okay, so Devadai, here we are mentioning Vishnu. Its hue or color is golden yellow. Weapons is having four plows. Direction is facing north. Pundrasthanam, where you put the pundram, that is on the right side of the stomach. So, very beautifully, Swami Desikan has given about this Vishnu. Certain subtle points we have to notice over here, and then we'll go to Namarvarspasuram. The direction of the north, direction of this for this Perumal is north. North is what is called Archiradi Margam. The way to Sri Vaikuntham is going up, is in north. North means going up. Usually in the map and everything, you can see the upward direction is north, right side moving is the east, left side going is the west, going down is the south. That is the direction we see in the map also. So going up is always north, Urdhvam. So Lord Vishnu, as we saw in the last class, Tat Vishnu Paramam Padagum Sada Pashyandi Surayaha. And then Vishnu Yat Paramam Padam. The Paramapadam, Sri Vaikundam, belongs to Vishnu. That is what the Vedas and Upanishads says. Lord Vishnu owns the Paramapadam. The direction north takes you over there, Archiradi Margam. So that is the reason why it is mentioned. Color is also mentioned golden yellow. When you say gold, Hiranyavarnam Harinim, even for Pirati we say that. When you say gold, I mean it is as good as gold. When you say like that one, that means the highest value. So the Vishnu is the highest value. And what he gives moksham, that is the highest value. And then the weapon we are talking here is the plow. P-L-O-U-G-H, when you write as a British English, or P-L-O-W, American spelling, both of them is the same. Kalapai, Tamil Solacha. What is the kalapai? What is this plow? It's an agricultural instrument to implement for with the sharp blades attached to a horse or a tractor to go and till, cutting, turning over the earth. Turning over the earth. Break up the soil. That is what the sharp blades are there. The sharp blades are there. So many of them could be, not only one. So many of them remove. The earth, turn it over means the bandham, what we are having on the bhulogam, to remove that one. That is why the plows are used. Samsara Nivritti, for that one, the plow is indirectly shown over there. Plow can have multiple blades. Multiple blades can turn that one. That can indirectly point out Acharya Paramparai. So many of them there. Unlike a sword or a knife, it's only one. This one has got a huge one at the back of, you might have seen that one. All the different kinds of sharp blades and everything. Another subtle point you have to see, Swami Desikan very nicely says, Vikti Vala Vaitrin Kan Vadakkum Vidadu. First word is Vittu, Vala Vaitrin Kan Vadakkum Vidadu Nindru. So we have to apply different things here. Vittu, the first word it says, giving up the worldly pleasures. Alpa Asthira Palan. Vidu, Avdi means giving up, drop off. So, what we are saying, there are three things are in the Tattvatrayam, Chit, Achit and Ishwaran. This Chetanan, instead of looking at the worldly things and pleasures and everything, look at the Bhagavan. Tum tu sarvam parityacha snegam swajana bandushu mayi avesha mana samyak, as Krishna says in the Uddhava Gita. Or you are looking at the Bhagavad Gita, Sarva Dharman Parityachya Maam Egam Sharanam Praja. Give up everything. Hold on to my lotus feet. And because this is a Bhagavan, Vishnu,
Tat Vishnor Paramapadam, as Upanishad says, he is the one in charge of the Paramapadam. He is the one who is going to give that one. That is why Swami Desikan has written here, combining that one with the Bhagavad Gita, saying, Vittu, give up all of them. Vidadu, don't give up the Bhagavan. Don't give up the Vishnu. So, that is a Swapadesam, we can conclude from that one. So, Vidadu, he will not give up on that one. He will never fail and to give us the moksham, take us over there. So that is some of the important meanings we can derive from the Desikan's Pasuram. Now let us look at the Thiruvaimozhi Pasuram. Rendam Pathu, Ezhaam Thiruvaimozhi, Anjam Pasuram. 2-7-5. Vittilangu Senjodhi Thamarai, Padam Kaigal Kangal. விட்டிலங்கு கருஞ்சுடர் மலையே திரு உடம்பு விட்டிலங்கு மதியம் சீர் சங்கு சக்கரம் பரிதி விட்டிலங்கு முடியம்மான் மதுசூதனன் தனக்கே. பியூட்டிஃபுல் பாஸ்ரம். வி ஹேட் டு கிவ் சம் இன்ட்ரோடக்ஷன் டு திஸ் ஒன். எம்பெருமானார் ஹேட் ஃபைவ் ஆச்சாரியாஸ். ஒன் ஆஃப் தி ஆச்சாரியா இஸ் திருமலை ஆண்டான். Learned different things from different acharyas. For example, Thirumalai Nambi, Periya Thirumalai Nambi was teaching him, his uncle teaching him the Ramayana. Upadesham, he take it from them. And then from Thirumalai Andan, he learned Samaveda Saram Thiruvaimozhi. Thiruvaimozhi, Thirumalai Andan will be teaching all the meanings. Emperumanar will be sitting and listening to that one. And Emperumanars were listening to all the esoteric meanings, not ordinary meaning, very, very beautiful and nice, and very hard to figure it out by others, all the swabadesams and everything, as given by the Swami Alavandar. Today, Swami Alavandar's Tirunakshatram, Adi Uttaradam, without Alavandar Swami, there is no Prabhati Sastram. So, Kattamannar Gudi, where you go and you can have the darsanam of the Alavandar Swami and Nadamunigal. So, Alavandar has taught all the five Sishyas, more Sishyas, five of them for Emperumanar Acharya, all the five learned from Alavandar Swami. So, you can think of the genius, the intelligence of that Alavandar Swami. So, in many instances, when Thirumalai Andan keep on telling one by one Pasuram and all the Anyapadesam and Swabadesam, all of them, when he is telling, Emperumanar will not keep quiet. He would offer, there's a different interpretation is there. Politely, he will ask, is this meaning, would it be appropriate here? Is this meaning, we could infer from this one? Is this meaning, Alvar might have thought about it? So, he would be asking very politely. Andan, Thirumalai Andan would smile and says, Vishwamitra Srishti, he will say. Vishwamitra Srishti means, you know, all the Ramayana Ramayana story. In that one, Trishangu wanted to go to the Swargalogam. Swargalogam, you cannot go with this body. So, he was asking Vishwamitra. Vishwamitra said, I will take you, no problem. With my tapas, I can send you. When he sent that one, Devas were pushing him down. So, Vishwamitra got really mad and he said, okay, I am going to create another town over here. Just like Swargarogam Amaravati, I am going to create another one. Just like the Mandagini River, I am going to create another one. So, that is called Trisangu Swargam. It is not in the real Swargam with the Indra Logam, or it is not on the earth in between those two. Then Trisangu Swargam, Angi Illa, Ingi Illa. That is what Trisangu Swargam. So, it's an alternate, that is what. With his power, he creates an alternate one. So, similarly, when Emperumanar was listening and giving different meaning, Thirumalai Andan would say, Vishwamitra Srishti, you will say that one. And many times Andan would say to the Emperumanar, this is a new way of explaining. We have listened everything to the Alavandar Swami, and we never heard anything like this kind of a novel way, newer way of doing all of them. I have not heard this one, he will say. While explaining this pasuram, this particular pasuram, Vittilangu Senjodhi Thamarai Padam Kaigal Kangal, he was explaining to that one.
எம்பெருமானார் வாஸ் லிசனிங் குவைட்லி வித்தவுட் சேயிங் எனி திங். திருமலையாண்டான் சர்ப்ரைஸ்ட். ஃபார் ஆல்மோஸ்ட் எவ்ரி பாஸ்டரும் யூ கேவ் எ டிஃப்ரெண்ட் மீனிங் வித் எ கிரியேட்டிவ் வே ஆஃப் திங்கிங் அண்ட் வித் எ ஸ்மைல் இஸ் ஆஸ்கிங் தி எம்பெருமானார் இஸ் தர் எனி விஸ்வாமித்ர சிருஷ்டி ஃபார் திஸ் பாஸ்டரம் யூ கம் அப் வித் யூ இஸ் ஆஸ்க் தட் ஒன். எம்பெருமானார் ரிப்ளைட், இன் திஸ் பாஸ்வரம் பகவான் ஹஸ் ஷோட் இஸ் ரூபா இஸ் ஃபிசிக்கல் பியூட்டி அண்ட் கேப்டிவேட்டட் மீ அண்ட் மேட் மீ ஃபுல்லி சப்சர்வியன்ட் டு ஹிம். பகவான் தன்னுடைய அழகை காட்டி என்னை ஆட்கொண்டான். பகவான் ஹஸ் ஷோன் தி பியூட்டி அண்ட் தென் ஈ மேட் மீ ஹிஸ் ஸ்லேவ். ஐ கெனாட் டூ எனி திங், ஐ கெனாட் ஓப்பன். தன் அழகால் என்னை மயக்கி என்னை ஆட்கொண்டான். வாட் டஸ் இட் மீன்? பகவான்ஸ் பியூட்டி கேப்டிவேட்ஸ் எவ்ரி ஒன் அண்ட் வென் இட் கேப்டிவேட்ஸ் நோ ஒன் கேன் டூ எனி திங், டோட்டலி மெஸ்மரைஸ்ட். ஜஸ்ட் லைக் பெரியாழ்வார் இஸ் ஒன் ஆஃப் தி பர்சன் வேர் கிருஷ்ணா இஸ் ஹேவிங் தி ஃப்ளூட், வென் யூ ஹேவ் தட் ஃப்ளூட் மியூசிக் இஸ் கம்மிங், எவ்ரிபடி ஸ்டாப் டு தேர் ஒர்க், நோபடி கேன் மூவ். So similar to that one, Bhagavan showed his beauty and I become completely mesmerized. I can't even think, I can't even speak, I don't know where I am, I don't know who I am. So completely gone out of that one. So Emperumanar cannot think or open his mouth. So here Bhagavan shows the beauty, Emperumanar becomes what you call captivated person, mesmerized person. சுவாமி பராசர பட்டர் கிவ்ஸ் எ டிஃப்ரெண்ட் இன்டர்பிரிட்டேஷன். பகவான் ஹஸ் காட் தி பியூட்டி, ஹவு யூ காட் தி பியூட்டி? ஆச்சாரிய ஆழ்வார்ஸ் ஆர் ஸ்டாண்டிங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் ஹிம், நம்மாழ்வார் இஸ் தேர் சிட்டிங் அண்ட் டெல்லிங் தி திருவாய்மொழி, பகவான் கம் ஹியர் பிகாஸ் ஆஃப் தி ரேடியன்ஸ் அண்ட் தி கிரேட்னஸ் ஆஃப் தி பக்தா ஆழ்வார், பகவான் கெட்ஸ் தி ரேடியன்ஸ். ஸோ இட் இஸ் தி அதர் வே, பகவான் அக்வயர்ஸ் தி பியூட்டி, Bhagavan acquires the radiance and everything from the Aalvar, he says that. It is like this sloga explained in the Valmiki Ramayana. In the Valmiki Ramayana, very beautiful sloga comes here at the towards the end. Vishodida jadasnadaha chitramalayan ulebanaha maharga vasana ubedaha tadastu tatra shriya jvalan. So, the essence of this one is, Vishos the Jadaha, the beautiful hair locks are there, matted locks, disentangled, whatever entangled, disentangled, nicely combed and everything. Snataha, taking a bath. Tadastu Tatra, stood there. Who? Lord Rama, taking bath, nicely combing his hair and standing there. Jvalan Shriya, he was shining with splendor, so bright and everything, glittering. Chitramalayan Ulepanaham, he is adorned with the colorful garlands, all of them, and smeared with the sandal paste and everything. Maharga Vasanobedaham, beautiful cloth he was wearing and all of them. So, Lord Rama, after taking the bath and everything, standing there so beautifully, wearing all of them. So the question comes, because of all this thing, Rama is radiating, Rama is glittering, Rama is so bright now. No, it is not. Acharya has explained, look at the sloga one before there. One before that, Bharada came. Because Bharada came, looking at the Bharada, Rama was glittering on that. So, based on the Ramayana sloga, Bhagavan is not getting first the glittering. Looking at the Bharada, he got that one. Now, let's compare Bhagavat Ramanuja's interpretation and Parasara Bhattar's interpretation. Bhagavat Ramanuja's interpretation is, Aalvar is saying, Bhagavan mesmerized him and that is, he showed the beauty and he became Divya Rubam because of that one. He was captivated. Bhagavan's Rubam is the cause. Alvar's mesmerization is the effect of that. Karana Karyam. Karanam is Bhagavan Alagu, beauty.
Karyam is Emperumana, the Alvar is mesmerized. On the other hand, Parasara Bhattar is saying, Bhagavan's beauty is not the Karanam. Alvar is the Karanam because he is such a great kind of a devotee, he is the Karanam. Looking at him, Bhagavan's beauty becomes the Karyam. So, different ways of interpretation of that. Nee indri naan illai, naan indri nee illai. Each one of them is making the other one more enjoyable, more glittering and everything. So, now coming back to the meaning of this pasuram. Vittilangu senjodi tamarai padam kaigal kangal. Vittu, another one, vittu means spread. Everything is spread. Ilangu, ilangu means adding splendor, adding shine and brilliance. Vittilangu senjodi means add the spread, adding that one, the beauty and spreading it over here. So you add more beauty and spread over here. Add more beauty and spread over there. That is called Vittilangu Senjodi, Senjodi, Semmayana Jodi. That means reddish radiance. So the reddish radiance is collected and spread out everywhere. The beauty. Where it is coming from? Tamarai, lotus flower. Is this a real lotus flower are we talking? No. Padam, kaigal, kangal. It is the divine feet, divine hands, divine eyes of the Bhagavan. So, Bhagavan's hands, his leg and his eyes, all of them looks like tamarai. So, and it is spreading the radiance everywhere. The divine feet, Bhagavan's Tiruvadi, Alvar always offer prostrations. And what Tiruvadi has done? The Sharanagari, Sriman Narayana Charanau Dvivajanam. So, to that one, what is he holding on tight? That Tiruvadi. So, when he does that one, Emperuman wins over him. Uttren ugandhi pani seidhu unapadam petren, as Alvar says later on, nin tanakkinigar ninnadi adaivar mumanikovai. Desiyan says like that one. So, that Vishnu gives moksham to everyone who hold on to his lotus feet. Divine hand that embraces the Alvar. Divine eyes which shower the cool glance, divya kadaksham, is throwing at the Alvar. So, Kapyasam, Pundarigam, Eva Makshini. So, all this reddish splendor coming from hands and the legs and the eyes and everything, Alvar is completely, what you call, buried, completely immersed. It is Madaidiranda Vellam Pole. This is almost the radiance is coming out, greatly flowing water gushing out of a dam. If you open up the dam, how fast it will be coming? Just like that one, it is coming. Here, one or two things we have to pay attention. In this example, lotus flower is told. But lotus flower is a very, very poor match. The object is Bhagavan's eyes and feet and everything. Lotus flower is something, that's what we know. Alvar says, Tamarai, Padam, Kaigal, Kangal. He didn't say Tamarai Pondra Padam Kaigal Kangal. See, he did not say that one. See, what we have to say, lotus is a very, very poor comparison to Bhagavan's Angam. The Angams we are talking, hands, legs and eyes and everything. See, when you look at somebody, let's make a practical example. Very handsome, small kid, handsome, nicely dressed, come child. So, you look at that one. You look like Krishna, you say that one. You say, you don't say, Krishna looks like you. You understand? You don't say, Krishna looks like you. The same way, lotus looks like the Bhagavan's feet, maybe 1 trillionth. Not Bhagavan's feet looks like lotus. Okay? Bhagavan's eyes and feet and everything is so superb. So, we don't have no other comparison. That is why we say, lotus over here. We have to understand that.
So when we say pondre, you know that one, when we are using a simile or analogy. So similes are the words that uses like, as to, like that one. Life is like a box of chocolates. Like, when you use that one, that is a simile. On the contrast, metaphors are used to state a comparison. Love is a battlefield. When you say like that one, there's nothing in between. Similarly, here the metaphor is used. Tamarai, padam, kaigal, kangal. So there's nothing in between them. So the first line says, if you know lotus, that makes a poor comparison, just like Vedas. Vedas is highest pramanam. Ido vacho nivattande aprapya manasasaha. When you say that one, you cannot explain this Bhagavan by anything. Vedas went to explain him, completely, utterly defeated, come back and say, I could do 1 trillionth of him. And that's what we call as pramanam. Similarly, Bhagavan is aprapyam. There is no way you can define him. There is no way you can say these are the bounds of the Bhagavan, anantam Bhagavan. So the first line, it says, Bhagavan Thiruvadi, Bhagavan hands, Bhagavan eyes, all of them are beautiful reddish radiance going and spreading everywhere. Second line, Vittilangu Karunchudar Malaye Thiru Udambu. Vittu, again here, several meanings you can do. Well expanded, same meaning we take it here. Ilangu, same meaning shining. Karunchudar, Karumiyanushudar means dark bluish hue. So, when you look at the Karunchudar Malaye, like a mountain. When it's a mountain, it's a very dark bluish color. Blue mountain, when you say like that one, Thiru Udambu. Bhagavan's Thirumeni, divine body, is going to be like a dark mountain. Karvannam Thirumeni Kannum Vayum Kaitalamum Adiyenayum Kamalavannam. Very beautifully, in the Thirunadandandagam, Thirumangayavar is saying that one, same concept. Bhagavan's Thirumeni, they may pachai mamale bol meni, they can tell you like a green, or they can tell like a very karvannam, that means very dark kind of a thing. These are all the comparisons they try to make, because Bhagavan's natural color is black. Natural color is black, including Hayagriva. We should connect with the Tattvamrita Kalabam over here, where Swami Desiga says, Bhagavan Swabhavigamana color is only black. Lakshmi Netrotpalasi Sadada Parijayat Yesha Sambartamanaha Navinali Karingan Madhukaravadali Datta Hasta Avalambaha Asmagam Sampadogana Virala Tulasi Dama Sanjada Bhuma Kalindi Kantihari Kalayad Babushaha Kalima Kaidabare Kaidabare Madhukaidaban. The one who killed, who is that one? Hayagriva, your color is black. That is what Tattvamrita Kalabam Desiyan says. Bhagavan's natural color is black. Similarly, Bhagavan's natural Thirunakshatram is Thiruvanam, Shravanam, tomorrow. So he might have been born in Rogini, or he might have done in Punarvasu, Ramakrishna. Those are all for Avadaram at that time. Natural color for Bhagavan is black. So that is what said over here. Vittilangu Karunchudar Malaye Thiru Udambu. Vittilangu Madiyam Seer Sangu. Seer Sangu. Next one. Third line. Seer. Seer Undru Thuppul Thiruvengada Mudayan. Seer means beautiful, wealthy, prosperous, greatness, superiority, excellence, paramount, importance, reputation, fame, esteem, you can stack. All of them is seer. Seer Sangu, Panjajanyam, what Bhagavan is holding on his left hand, Seer Sangu, very, very high level. Vittu Ilangu Madiyam, Vittu, expanded, shining, like a cool moon, Madi. Madi means moon. So, Vittelangu Madiyam. Bhagavan is having the conch,
Panjajanya on his left hand, that is the like a moon spreading the cool rays of that one. Shakaram paridi, the Sudarsana Chakram what he is having is the disc, the wheel of that one, like the paridi. Paridi means like the Suryan. Paridi means circumference, perimeter and everything. So in this place it is the radiance is coming from Suryan. It's called sun. Alvar felt so cool and comfort of the Emperuman when Emperuman embraced him. Panjajanya looked like radiantly shining moon. Shirshangu, when he says that one, wealth acquired to the close proximity. So they say two of them are here, Ayudam. One is a Shangu, the other one is a Shakkaram. When you look at here, Alvar has put the adjective Shir for Shangu only. Because Shangu is higher than the Shakkaram. What Shakkaram, Sudarsanan would do, going to different places, Shangu will stay here and it will do everything. Okay. Nachiyar Thirumozhi. Karpuram Narumo, Kamalappu Narumo, beautiful padigam, and that one says, Unbadu Sollil, Ulagalandan Vayamudam, Kanpade Kollil, Kadalvannan Kaitalate, Kanpade sleeping. This, hey Panjajanya, what do you eat? If everyone asks that one, it is the nectar from the mouth of the Emperuman. Okay? Who measured? Unbadu Sollil, Ulagalandan Vayamudam. The beautiful saliva coming out of the Bhagavan's mouth, that is what the Panjajanyam is getting, that one. And where do you rest? Where do you sleep? When you ask that one, on the hands of the Emperuman, whose complexion resembles of the ocean water. Kan padai kollil, where do you sleep? Kadalvannan kaitalate, on the hands of the Kadalvannan, ocean kind of a color what he has got. Well, now let's look at this. What the devotees, bhaktas of the Bhagavan will get. You go to the temple, you go to the madam and everything. They give the prasadam. Prasadam is what? Sesham. The remnants, leftover, the residue of the Bhagavan, what we have done, the samarpanam, what we have done for the Bhagavan, bodhyasanam at that time, whatever we are given for the naivedyam, we are given for that. And the rest we are eating. That is in the ordinary situation. Oh, Panjajanya, not like that. You are directly taking it from the Bhagavan's mouth. What Bhagavan is having, the same thing you are getting, that one. And you rest on a sand. So, we get the Shadari and everything, connection from the Bhagavan's Thiruvadi to our head, Shadari. No. You are sitting on his hand itself. So, very beautifully it says, some of them, on our level, when you look at that, it says, Ega Swadu Na Punjidaha. Andal is asking, hey Shangu, Panjajanyam, how lucky you are, how fortunate you are doing all these kinds of thing. But the Shastra says, Ega Swadu Na Bunjinaha, anything good cannot be taken alone. It has to be shared with others. Tamil also, Inni Kani Thani Arundan. Inni Kani, Inimiyana Kani Thani Arundan. You don't take it alone. Okay, so you have to share with that. Panjajanya, what you are doing, you are getting the saliva from the Bhagavan so nicely and enjoying. You are sitting on a sand and everything. And I am a lady crying over here. And that says in the Nachiyar Thirumozhi. Again, in the 7-7, he is saying, Sengamala Nanmalar Mel Tenugurum Annam Pol Sengat Karimeni Vasudevanudaya Ankaitalam Yeri Annavasam Seyyum Shangaraya Unselvam Sala Aragiyade Unselvam Sala Aragiyade. Your wealth is the most worthy. Your wealth is the most superior, supreme level. That is why Sir Shangu, Alvar has put. So, Shangaraya, such a great word she is using for the Shangu. You are so great. Shakkaram Paridi. Shakkaram, Sudarsanam,
you are like Surya. That's it. No more adjective for that one. Sudarsana Chakra's radiance is compared to the sun. Though, same thing like the Tamarai and Bhagavan's Tiruvadi and eyes. Suryan is one of the dullest, what you call, a planet. When you, even in our cosmos, we know that one. But Bhagavan Sudarsana Chakram is a million, trillions and quadrillions, so much higher than that one. But we say Kodi Surya, Samaprabha, when we say like that one, equivalent to crores of Suryan. Just one way of showing the radiance coming from the Sudarsanam is infinite. So, all these things, when you are looking at that, Vittu Ilangu, Vittu means being Vishnu, Ilangu Mudiyamman Madhusudanan Tanakke, Vittamman Madhusudanan Tanakke. That means Vishnu spread, shining, having a crown. The Lord, the Master of Madhusudanan, is that one called Thiru Abhishegam, the crown. So we are compared to the eyes, we are compared to the hands, we are compared to the lotus feet and everything. All those things, when you compare to the Bhagavan's crown, is nothing. That is what it says. Vittilangu Mudiyamman Madhusudanan Tanakke. Thiru Abhishegam for the Bhagavan is so great. Bhagavan's beauty of the body, Trimeni, Lavanya, Saundaryam, everything is there. But crown, that means, that tells, is the highest, Lord Supreme, is the Brahman. When you look at the Srimad Valmiki Ramayanam, in the Aranyagandam also it says, Sobhayan Dandakaranyam, Deeptena Svena Tejasa, Atrasya Tada Ramo, Balachandra Ivodidaham. Sobhayan Dandakaranyam, Dandakaranyam, that forest is beeping him so beautiful, and all the glitter and shining and everything is happening because Rama was over there. Rama's appearance made that. Vittilangu Mudiyamman, the radiance of the crown will subside all the radiance of everything else. Amman Madhusudanan Tanake, who is that Sarveshwaran? The Lord who killed the Madhu and Kaidaba. Madhusudanan is put over here because the next Namam, Thiru Andadi, so next Namam is Madhusudanan, that's why it's put over here. So Paridhi, as I said, is a halo around the sun, circumference and everything. Here Paridhi is compared to the Chakram, Sudarsanam. This will stop here. Kavidarkiga Simmaya Kalyana Gunasalini Srimade Venkatesaya Vedanta Gurave Namaha Srimade Nigamanta Mahadeshigaya Namaha. Adiyan, adiyan.